வந்தே மாதரம் வந்தே மாதரம் தாயே என்னை பெற்றவளே உன்னை வணங்குகிறேன் பாரத மண்ணே பொன்னே என்னை இந்த பாரத திருநாளே உன் மடியிலே தான் பிறந்தேன் உன் மடியிலே தான் தவழ்ந்து விளையாடிக் கொண்டிருக்கிறேன் அதற்காக உன்னை வணங்குகிறேன் இதுதான் வந்தே மாதரங்கிறதுக்கு அர்த்தம் பெரியோர்களே என் அருமை தாய்மார்களே என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருடைய பற்பாத கமலங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உரித்தாகட்டும் சுதந்திரம் பெற்று ஐ நாம் எப்படி இருந்தோம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த சுதந்திரத்தை வாங்கினோம் அதை பற்றியும் இந்த சுதந்திரத்தை வாங்கினதுக்கப்புறம் நம்ம நாட்டை நம்ம குடும்பத்தை நம்ம பிள்ளைகளெல்லாம் எப்படி எப்படி வழிபடுத்தியிருக்கோம் அதை பற்றியும் இந்த ஐம்பது ஆண்டு கடந்து இனி அடுத்த ஆண்டில் கால் வைக்கும்போது நம்ம நாட்டை நாம் எப்படி கொண்டுகிட்டு போக போகிறோம் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய வருங்கால சந்ததியினரை எந்தெந்த வகையில் வழிபடுத்த போகிறோங்கிறத பற்றி கொஞ்ச நாளை உங்கள் கூட பேசலாங்கிறதுக்காக தான் உங்கள் முன்னால் இன்றைக்கி நான் வந்திருக்கேன் அருமை தமிழ் மக்களே நாம் பெற்ற இந்த சுதந்திரத்தை பற்றி நம்முடைய மாபெரும் கவி அமரகவி சுப்பிரமணிய பாரதி என்ன பாடினான் தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் என்றான் பெற்ற சுதந்திரத்தை கண்ணீர் விட்டு வளர்க்க வேண்டாம் சிறிது தண்ணீராவது ஊற்றி வளர்க்க வேண்டாமா இந்த சுதந்திரத்திற்காக எவ்வளவு பேர் பாடுபட்டு உயிரை கொடுத்திருக்கிறார்கள் வடநாட்டிலே ஒரு பெண் ஜான்சி ராணி வெள்ளையனை எதிர்த்து போர்க்களத்திலே உயிரை விட்டாள் பக்கத்து நாடு கர்நாடகாவிலே திப்பு சுல்தான் எதிரியை வெள்ளக்காரனை எதிர்த்து நின்று போர்க்களத்திலே உயிர் விட்டான் ஏன் நம்ம நாட்டை எடுத்துக்கோங்க இங்கே என்ன குறைந்து விட்டது வீரவாண்டிய கட்டபொம்மன் வெள்ளையனை எதிர்த்து நின்றான் யாரையிடா கேட்கிறாய் திரை எவரை கேட்கிறாய் வரி போரடித்து நற்குவிக்கும் மெய் நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியர் உடலையும் போரடித்து போ இவனை கொண்டு போய் அந்த புளியமரத்திலே எடுங்கள் சுதந்திரத்துக்காக நாம் போராடும் போது வெள்ளக்காரனை மட்டுமா எதிர்த்து போராடணும் இல்லை நம் ஆட்களையே எதிர்த்து போராட வேண்டிய நிலைமை நமக்கு ஏற்பட்டுச்சு சில பேர் சுதந்திரமே வேண்டாம் இது காட்டு பிராண்டித்தனம்னு சொன்னான் அவன் காட்டு முறாண்டியா அந்நியன்கிட்ட அடிமைப்பட்டுருக்காங்கிற நாமளே எடுத்து சொல்ல வேண்டியதாக போச்சு அவன் சுதந்திரம் வேணான்னு சொன்னதுனால பிரிட்டிஷ்கார் என்ன பண்ணால் அவரை கூண்டில் வச்சு கிளி மாறி வளர்த்து அவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தான் அப்பா அது தங்க தங்கக்கூண்டில் நீ போட்டிருக்க விலங்குன்னு அவனுக்கு நாம் அட்வைஸ் பண்ணி அவரை வெளியே கொண்டாந்து எங்களை மாதிரி நீ சுதந்திர பறவையாயிருந்து சொல்ல வேண்டியதாக இந்த நூற்றாண்டில் தான் சுதந்திர போராட்டமே சூடுபிடிச்சது வடநாட்டில் தேசவிதா காந்தியோட தலைமையில் நேருஜி பட்டேல் சுபாஷ் சந்திர போஸ் எல்லாம் போனாங்க அவர்களை பின்பற்றி நம்ம ஊரில் தென்னாட்டில் ஐயர் சுப்பிரமணிய சிவா பாரதியார் கப்பலோட்டி தமிழன் வாஞ்சிநாதன் எல்லாரும் போறாங்க அவங்களுக்கு இந்த லாவண்யம் பணம் பதவி இதெல்லாம் தேவையே இல்லை தேவைப்படலை அவங்களுடைய ஒரே குறிகோள் இந்த நாட்டினுடைய விடுதலை 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 இன்குலாம் ஜிந்தாபாத் காப்பதற்கு போரிடுவோம் தந்தை நாடை படநாட்டிலே ஒரு இளைஞன் பகத்சிங் தன்னாட்டிலே ஒரு இளைஞன் கொடிகாத்த குமரன் தேசிய கொடியை காத்தான் கொடினா ஒரு துடியில் மூணு கலர் அடிச்சுருக்கேன்னு நினச்சிங்களா இல்லை அந்த கலரெலாம் என்ன சொல்லுது நம்முடைய நாட்டினுடைய விடுதலை நமது வீட்டு பெண்களுடைய மான மரியாதை நம்முடைய சுபிச்சம் அத்தனையும் தான் அந்த கலராக இருக்குது அந்த கலரை அந்த கொடியை காக்கிறதுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தான் சூரியன் கூட எங்களை கேட்டுத்தான் எழும் விழும் என்றான் பிரிட்டிஷ்கார் அப்படி என்ன அர்த்தம் இந்த பாரத நாட்டு மண்ணு மட்டும் அவனுக்கு சொந்தம் இல்லையா நம்ம பாரத நாட்டு கடல் கூட அவனுக்கு சொந்தமா அதுக்காக சட்டம் போட்டான் நம்மளை அடிமைப்படுத்தலாம் ஆனால் அதே சட்டத்தை படித்து அதே சட்டத்தில் அதில் வக்கீலாகி அதே சட்டத்தை வச்சு பிரிட்டிஷ்காரன் அடித்து விரட்டினா ஒரு தமிழன் அது மட்டும் இல்லை பிரிட்டிஷ்கார் எந்த கடலில் கப்பல் விட்டானோ அந்த கடல்லையே ஒரு கப்பலை விட்டோம் அது தமிழன் ஆசிமலை ஒன்று நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் பிரிட்டிஷ்காரை என்ன பண்ணால் இனம்னு பிரித்தான் மொழின்னு பிரித்தான் ஜாதின்னு பிரித்தான் நல்லவங்களெல்லாம் பிரிச்சுட்டு அதில் குழுர் காயலான்னு நினைச்சான் ஆனால் நம்ம மனசில் என்றைக்குமே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்தது தான் நம்ம பெரியவங்களாக என்ன பண்ணா இமயமலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாத்தையுமே ஒன்றா பார்த்தான் சித்து நதியின் இசை நிலவினிலே சேரணாட்டளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கு நிலே பாட்டு சைத்து தோணிகள் தோணிகளோட்டி விளையாடிடுவோம்னா என்ன அர்த்தம் ஏன்டா அவருக்கு வேறு வேலை இல்லை ஒரு படகு எடுத்துகிட்டு போய் சித்து நதியில் விட்டு நான் சொன்னான் இல்லை தேசிய ஒருமைப்பாடு நேஷனல் இன்டர்னேஷனல் இன்னைக்கு சொல்கிறோமே அதை அன்னைக்கே செஞ்சு பார்த்தான் செஞ்சு காமிச்சான் இன்னைக்கு இந்த காவிரி இந்த காவிரி பிரச்சனை இன்னொத்தாமே இருக்குது இது வந்து இது ஒரு பிரச்சனையே இல்லை அன்னைக்கே சொல்லிட்டான் பாரதி கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு சொத்து எமக்கு நல்ல சுதந்திரம் தான் என்று வைப்பீர் என்றான் புரட்சிக்கவி பாரதிதாசன் தான் என்ன அர்த்தம் இப்படி பணம் பைசா இந்த வீடு வாசல் மாடு கண்ணெல்லாம் வைக்கிறதெல்லாம் சொத்து கிடையாதியா என்னுடைய மாபெரும் சொத்து சுதந்திரம்தான் அதைத்தான் எங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் இல்லை நாங்கள் வாங்கிக்கிறதுக்கு வழிவகுங்கன்னு சொல்லிட்டு போனால் அப்படி நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த பெரியோர்கள் இன்றைக்கி நமக்கு இல்லை நம்ம பக்கத்தில் ஆனால் சில பேர் இருக்காங்க அவங்களுடைய வாரிசு இருக்காங்க அவங்களுக்கும் வாரிசு இருக்காங்க இவங்க எல்லாருக்கும் நம்ம மரியாதை செலுத்த வேண்டாமா பல பெரியோர்கள் பல தியாகிகள்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்கன்னு பேசும்போது கலைஞர்களை பற்றி பேசாமல் இருக்க முடியாது நாடகத்தை பற்றி பேசாமல் இருக்க முடியாது உதாரணமாக என்ன எடுத்துக்கங்களே நான் ஒரு ஏழுக்கு ஒரு ஏழை இருக்கும் இப்போ நான் நாடகத்தில் நடிக்கும்போது தனியாக வந்து தோளில் கதற்கொடியை வச்சுக்கிட்டு கதற்கப்பல் கொடி தோணுதே கரம் சந்திர மோகனதாஸ் அப்படின்னு பாடுவேன் கொக்கு பறக்குதடி பாப்பா அப்படின்னு பாடுவேன் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது எவ்வளவு பேர் தியாகம் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காங்க சுதந்திரத்தை அதே நேரத்தில் நம்ம கலைஞர்களும் சேர்ந்துருக்காங்க இந்த ராமர் அணை கட்டும்போது அணில் கொஞ்சோண்டு மண் எடுத்து போட்டுச்சாங்க அதை மாதிரி இந்த சுதந்திரத்துக்கு நாடகம் மட்டுமில்லை சினிமா உலகமும் ரொம்ப உதவி பண்ணியிருக்கு உதாரணம் சொல்லணும்னா அந்த காலத்தில் மாதபூமி சேவாசதம் போன்ற படங்கள் சுதந்திரத்துக்காக ரொம்ப பாடுபட்டிருக்கு ஏன்னா அதிகமாக சொல்ல முடியாது பிரிட்டிஷ்காரன் முடிச்சுக்கும் அதனால் தங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சுதந்திரம் வாங்கினதுக்கு பிறகு நம்முடைய ஏவிஎம் அவர்கள் நாம் ஒருவர்னு ஒரு படத்தை எடுத்து அதில் பாரதியார் அவர்களுடைய பாடிய பாட்டுக்கெல்லாம் பெரிய மரியாதை கொடுத்துருக்காங்க சரி சுதந்திரம் வந்தாச்சு சுதந்திர இந்தியாவை உருவாக்கணும் அது எப்படி ஒரு அழகான கட்டணம் கட்டுற மாதிரி இப்போ ஒரு கட்டணம் கட்டணும்னா அதுக்கு வந்து மண் தேவை சுள்ளாம்பு தேவை சிபுட்டு தேவை இரும்பு தேவை நம்ம ஊரில் என்ன ஆகி போச்சு இந்த சிபுட்டு வாங்குறவன் சிபெட்டை அடிச்சுக்கிட்டு போயிட்டான் கல் வாங்குறவன் கல் அடிச்சிக்கிட்டு போயிட்டான் கம்பி வாங்குறவன் கம்பி நீட்டிட்டான் எல்லாமே கரப்ஷன் எல்லாமே கரப்ஷன் லஞ்சம் ஆகி போச்சு அதனால் பிரிட்டிஷ்காரை எதிர்த்து போராடினது போக நம்ம ஊர்லேயே சில பேர் எதிர்த்து நம்ம போராட வேண்டியதாக போச்சு மதத்தை எதிர்த்து போராட வேண்டியதாக போச்சு பணத்தை எதிர்த்து போராட வேண்டியதாக போச்சு படாடோபத்தை எடுத்து போராட வேண்டியதாக போச்சு இந்த நேரத்தில் தான் என்னுடைய நண்பர் கலைஞர் அவர்கள் எழுதிய பராசக்தி படங்கிறது வெளிவந்தது அது அதே மாதிரி பல படங்கள் வந்திருக்குது அதில் பல ஹீரோக்கள் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஹீரோக்கள்லாம் சும்மா வந்துட்டால் போகிறான் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை இப்போ எம்ஜிஆர் என்ன சார் நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் அடிக்கடி என்னை மீட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க கேட்டாங்க சிவாஜி கரெக்டாக நீங்கள் பதில் சொல்லுங்க உண்மையும் சொல்லுங்க சொல்கிறேங்க அப்படின்னு உண்மையிலேயே நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோன்னு நினைக்கிறீங்களா இந்த சுதந்திரத்தினால நம்ம எவ்வளோ தூரம் பயன்பெற்று இருக்கிறோம் நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க உடனே நான் ஆமாம் சொன்னேன் அசையாம சொல்லிவிட்டு எனக்கே மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துச்சு நாம் என்ன சுதந்திரம் அடைஞ்சிட்டோமா இந்த சுதந்திரத்தினால ஃப்ரூட்ஃபுல் பெனிஃபிட் நமக்கு கிடச்சிருக்கா அப்படின்னு நான் யோசனை பண்ணேன் யோசனை பண்ணோடனே என் குழந்தைங்க என் பேர குழந்தைய ஓடி வந்துச்சு உடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த குழந்தைகள் முன்னேறி இருக்க முதல்ல சுதந்திரத்தை பற்றி இவ்வளோ பேசுகிறோமே நாடெல்லாம் முன்னேறணும்னு நினைக்கிறமே இந்த குழந்தைகளை முன்னேற்றி இருக்கிறோமான்னு யோசனை பண்ணிச்சு இன்றைக்கி பாருங்கள் ஒரு பட்டாசு கடை குழந்தைங்க வேலை செய்யுது ஒரு மத்தாப்பு கடை குழந்தைங்க வேலை செய்யுது ஒரு மருந்து கடை குழந்தைங்க வேலை செய்யுது திடீர்னு வெடிச்சு போச்சு அது ஒரு குழந்தை செத்து போச்சுன்னு இன்னும் பத்திரிகையில் வருது குழந்த லேபர் குழந்தைய தொழிலாளியாக வச்சுருக்கிறோம் இவ்வளவு ஏன் சார் காலையில் கதவை திறந்துக்கிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு வெளியே போங்க தெருவில் நம்ம குப்பை மேட்டில் குழந்தைகள் பேப்பர் பொறுக்கிட்டு இருக்கேன் இந்த கொடுமை எங்காவதுண்டா உலகத்தில் இப்படியா நம்ம குழந்தைகள் வளர்க்கறது என்னால் முடியுமாயா சுதந்திரம் கிடைச்சோடனே நாம் என்ன சட்டம் போட்டோம் மறக்கக்கூடாது ரொம்ப பேர் படிக்காம இருந்துருக்கலாம் படிக்க சுதந்திரம் கிடைச்சு பத்து வருஷத்துக்குள்ள இந்த குழந்தைகள் எல்லாம் ஓரளவுக்கு அது படிக்க வச்சு முன்னேறணும்னு சட்டம் போட்டோம் இந்திய சாசனத்தில் இன்னைக்கு இருக்குதா இல்லையா இருக்க முடியுமா பெண்களே இந்த நாட்டின் கண்கள்னு ஆரம்பத்துல ஆரம்பத்திலேருந்து சுதந்திரத்துக்காக எவ்வளவு பெண்கள் பாடுபட்டுருக்காங்க அன்னையிலேருந்து இன்றைய வரைக்கும் பெண் போலீஸ் அதிகாரிகள் பெண் டாக்டர் பெண் இன்ஜினியர் பெண் சயின்டிஸ்ட் எல்லாமே பெண்கள் ரொம்ப பேர் பெண்ணுடைய பெருமையை பற்றி பேசும்போது நாம் வந்து ஒன்றை ஒத்துக்கணும் அதை மறுக்க முடியாது தினம் பத்திரிகையில் பார்க்குறோம் யாரோ ஒரு பெண்ணு வரதட்சணை கொண்டுட்டு வராத காரணத்துக்காக அவன் மேலே நெருப்பை போட்டான் ஸ்டவ்வை போட்டு பற்ற வச்சான் அப்படின்னு அது மட்டும் இல்லை பெண் பிறந்த உடனேயே அழிச்சிறதா நம்ம பத்திரிகையில் பார்க்குறோம் கொண்டுடுறதா இது எங்கேயாவது உண்டா நம்ம நாட்டில் தாய்க்கு முக்கியத்துவம் கொடுப்போம் தாய் நாடுன்னு சொல்கிறோம் தாய் மொழின்னு சொல்கிறோம் நதிகளுக்கெல்லாம் தாய்மாரைய பேரை வைக்கிறோம் புஷ்பத்துக்கெல்லாம் தாய்மாரைய பேரை வைக்கிறோம் இதெல்லாம் விட்டுட்டு பெண்கள்னு பார்க்கும்போது இன்னும் அவங்க மேன்மை அடைஞ்சிருக்காங்கிறது முழுமையாக நம்ம ஒத்துக்க முடியாது அதை நாம் அதை நாம் எந்த வகையில் இருந்தாலும் நாம் மறக்கக்கூடாது அதாவது நாம் இந்தியன்னு பெருமையோடு சொல்லிக்கிறத மறக்கக்கூடாது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒரு கதை சொன்னார் ஒரு ஊரில் ஒரு பெரியவர் கேட்டாராம் உங்கள் இந்தியாவில் எது மைனாரிட்டின்னு அவன் தான் மைனாரிட்டி தானா ஏன்னா இந்தியாவில் உள்ளவனை கேட்டால் நான் தெலுங்குங்கிறான் ஒருத்தன் தமிழங்கிறான் ஒருத்தன் குஜராத்திங்கிறான் மராட்டிங்கிறான் பஞ்சாபிங்கிறான் இந்தியன்னு ஒருத்தனுமே சொல்லலையே அப்படி இருக்கும்போது இந்திய நாட்டை நீ எப்படி இப்போ பெருமைப்படுத்தினவாக இந்தியன்னு நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா தான் இந்தியா பெருமைப்படும் இந்திய நாடு உன்னுடைய நாடுங்கிறத ஏற்றுக்கணும் ஐம்பது ஆண்டு சுதந்திரத்தை நாம் நினைக்கும்போது சுதந்திரத்தை நாம் யோசனை பண்ணி தான் இன்றைக்கி தான் சுதந்திரம் அப்படின்ட்டு நம்ம நினைக்க வேண்டியிருக்கு ஒரு உதாரணம் சொல்ல போகிறோம்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டுக்கு போகிறானா அந்த வீட்டில் உள்ள ஆம்பளை நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெளியே போயிட்டுருந்தாரான் உடனே கேட்டாராம் என்னென்னாச்சு இவ்வளோ சீக்கிரம் வெளியே போகிறீங்க அப்படின்னு அதை கேட்குறேன் இன்றைக்கி சுதந்திரம்னாலாம் ஆஃபீஸ் லீவு தான் சும்மா விடுறாங்களா ஆஃபீஸில் ஏதோ கொடியேற்றுறாங்களா அதுக்காக பாவீங்க என்ன கூப்பிட்ருக்கானுங்க ஐயா அப்படிங்கிறான் சுதந்திரத்தை பற்றி எப்படி நினச்சிருக்கான் பார்த்தீங்களா அது மட்டும் இல்லை அந்த வீட்டு குழந்தை வெளியே வருது நல்லா டிக்கா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கதற்கொடி குத்திக்கிட்டு வருது அந்த பாப்பா எங்கே போகிற பாப்பாங்கிறான் சுதந்திரத்துக்கு நாங்கள் கொடியெல்லாம் பிடிச்சிட்டு போகிறோம் அப்படின்னு அந்த பாப்பா சொல்லுது சுதந்திரம் யார் வாய் கொடுத்து பாப்பா அப்படின்னு அவர் கேட்குறார் உடனே அந்த குழந்தை சொல்லுது காந்தி தாத்தா வாய் கொடுத்தாருன்னு உடனே இவன் கேட்குறான் சுதந்திரம் எப்படி பாப்பா கிடச்சிது தவக்குன்னு உடனே இந்த பாப்பா சொல்லுது எதா பணம் கொடுத்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லும் சுதந்திரத்தை பற்றி அப்படின்னா நம்ம ஊரில் எதுக்கு பணம் கொடுக்குறோம் எதுக்கு லஞ்சம் வாங்குகிறோம் எதை கொடுத்து எதை இதை பெறோங்கிறது அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிடும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் சுதந்திரத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கல அதுக்கு கரெக்டாக மரியாதை கொடுக்கலன்னு அர்த்தம் இப்போவா ஐம்பது வருஷமாகவே நம்ம சரியாக மரியாதை கொடுக்கல நம்ம வீட்டில் தீபாவளி வருது கடனை உடனே வாங்கி பலகாரம் பண்ணுறோம் முஸ்லீம் வீட்டுக்கு அனுப்புகிறோம் முஸ்லீம் வீட்டில் ரம்ஜான் வருது அவங்க கடனை உடனே வாங்குகிறாங்க அவங்க வீட்டில் செய்கிற பலகாரத்தை நமக்கு அனுப்புகிறாங்க கிறிஸ்தவங்க வீட்டில் அந்த கிறிஸ்மஸ் வருது கடனை உடனே வாங்கி அதை நடத்தி நம்ம வீட்டுக்கு பலகாரம் அனுப்புகிறாங்க அதே மாதிரி நம்ம சுதந்திர நாளை ஏன் நினைக்கக்கூடாது உலகத்திலேயே தலை சிறந்த நாடான அமெரிக்காவில் சுதந்திர நாள் எவ்வளோ பிரமாதமாக கொண்டாடுறான் தெரியுமா நானே என் கண்ணால் பார்த்தேன் அவருக்கு உயிர் கூட பெருசு இல்லை சுதந்திர நாள் தான் பெருசு அதை மாதிரி நம்ம ஊரில் நாம் ஏன் நினைக்கக்கூடாது நம்ம அவனை விட குறைஞ்சா போயிட்டோம் அதுதான்